வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய தயாரிப்பு ஏவுகணை ஒன்று பெயர் குறிப்பிடப்படாத ஆசிய நாடு ஒன்றுக்காக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதற்கு முன் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் அதை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதில் உள்ள முக்கிய விஷயம் என்னவென்றால், அதை இஸ்ரேலிய தயாரிப்பு ஏவுகணை என்று நாம் குறிப்பிட்ட போதிலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட சாதனம் அல்ல அது. இஸ்ரேலில் வைத்து 20 மேற்பட்ட இஸ்ரேலியர்களால் சட்டவிரோதமான முறையில் வடிவமைக்கப்பட்டு இஸ்ரேலிலேயே பரிசோதித்தும் பார்க்கப்பட்ட ஏவுகணை அது என கூறியுள்ளது இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட். இதன் தயாரிப்பில் ஈடுபட்டவர்களில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் அதிகாரிகள் சிலரும் உள்ளார்கள். இஸ்ரேலிய ராணுவ சாதன தயாரிப்பு நிறுவனங்களில் முன்பு பணிபுரிந்த ராணுவ சாதன வடிவமைப்பாளர்களும் உள்ளார்கள். தற்போது இந்த ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபட்ட 20 மேற்பட்டவர்களில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து சில தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது மற்றொரு விஷயத்தை பார்க்கலாம். முதலில் நாம் குறிப்பிட்ட தகவல் வெளியாவதற்கு 2 முன் மற்றொரு அறிவிப்பு இஸ்ரேலிய பாதுகாப்பு சாதன நிறுவனம் ஒன்றிடமிருந்து வெளியாகியது. அந்த அறிவிப்பிலும் கிட்டத்தட்ட அதே போன்றதொரு ஏவுகணை விற்பனை குறிப்பிடப்பட்டது. அந்த ஏவுகணை சாதனத்தை வாங்கி நாட்டின் பெயர் குறிப்பிடப்படாமல் அடையாளம் வெளியிடப்படாத ஒரு ஆசிய நாடு என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டது. ஆனால் இரண்டாவதாக நாம் குறிப்பிட்ட அந்த ஏவுகணை சாதனம் உரிய அனுமதிகளுடன் தயாரிக்கப்பட்டு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு மற்றும் வெளியுறவு அமைச்சு அனுமதியுடன் பெயர் குறிப்பிடாத ஆசிய நாட்டுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதை வேறு விதமாக சொன்னால், நாம் குறிப்பிட்ட இரு ஏவுகணை சாதனங்களும் கிட்டத்தட்ட ஒரே ரகத்திலானவை. இரண்டும் பெயர் குறிப்பிடப்படாத ஆசிய நாடுகளுக்கு விற்பனையாகியுள்ளன. அவற்றில் முதலாவது சட்டவிரோதமான தயாரிப்பு மற்றும் விற்பனை, இரண்டாவது இஸ்ரேலிய தயாரிப்பு சாதனம் மற்றும் அங்கீகாரம் மற்றும் அனுமதியுடன் நடத்தப்பட்ட தயாரிப்பு மற்றும் விற்பனை. சரி, இப்போதுதான் இதில் உள்ள சுவாரஸ்யமான விஷயம் வரப்போகிறது. இந்த இரு விற்பனைகளும் பெயர் குறிப்பிடப்படாத இரு ஆசிய நாடுகளுக்கு செய்யப்பட்டதாக கூறப்பட்டதல்லவா? பாதுகாப்புத்துறை மற்றும் உளவுத்துறை வட்டாரங்களில் கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் அந்த இரு நாடுகளை பற்றிய ஊகம் ஒன்றை செய்ய முடியும். இதில் குறிப்பிடப்பட்ட முதலாவது நாடு சீனா, இரண்டாவது நாடு இந்தியா. இங்கு நாம் குறிப்பிடும் ஏவுகணை சாதனம் என்பது வளமையான ஏவுகணை அல்ல. இது ஏவுகணைக்கும் ஆளற்ற தாக்குதல் விமானத்திற்கும் இடைப்பட்ட ஒன்று. தற்போது இப்படியான சாதனங்களில் இராணுவங்கள் அதிக அக்கறை காட்டுவதன் காரணம் இவற்றின் துல்லியத்தன்மை. தரையிலிருந்து மனிதர்களால் இயக்கப்படும் இந்த தாக்குதல் உளவு விமானம் அல்லது ஏவுகணை அதை இயக்கும் நபருக்கு முழுமையான கட்டுப்பாட்டை கொடுக்கிறது. இயக்கும் நபரால் இந்த சாதனத்தின் பல விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும். இறுதி நேரத்தில் செயலிழக்க வைப்பது, பறக்கும் போதே இலக்கை மாற்றுவது, நகரும் இலக்குகளுக்கு குறிவைக்கும் விதமான சில பொறிமுறைகள் என்று இதில் நிறையவே விஷயங்கள் உள்ளன. இப்படி ஒரு சாதனம் இஸ்ரேலிய தனியார் நிறுவனம் ஒன்றால் வடிவமைக்கப்பட்டு அதற்கான தயாரிப்பு அனுமதி கோரப்பட்ட போது ஆரம்பத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு அதற்கு அனுமதி கொடுத்தது. அது நடைபெற்றது 2019 டிசம்பர் மாதம். அதன்பின் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டும் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயும் காட்சிக்குள் வந்தன. காரணம், அந்த சாதனத்தின் வடிவமைப்புக்கு இஸ்ரேலிய தனியார் நிறுவனத்திற்கு நிதியுதவி செய்தது சீன ராணுவம் என்ற விஷயம் சிஐஏக்கு தெரிய வந்தது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அந்த சாதனத்துக்கான அனுமதி உரிமம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சால் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு காரணம் அமெரிக்கா கொடுத்த அழுத்தம். அதன்பின் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பேட்டின் லகா 433 என்ற புலனாய்வு லாகா இந்த சாதன தயாரிப்பு தொடர்ந்து நடைபெறுகிறதா என்பதை கண்டுபிடித்தது. இஸ்ரேலிய சிறுநகரம் ஒன்றில் வைத்து இந்த சாதனம் சோதனை செய்யப்பட்ட போது அந்த சோதனை உளவுத்துறையின் ஷின்பேட்டால் ரகசியமாக படமாக்கப்பட்டது. அதன்பின் மீண்டும் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டும் இதில் தொடர்பு பட்டது. இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறையின் உச்ச அமைப்பான தேசிய பாதுகாப்பு கவுன்சிலும் இதில் தொடர்பு பட்டது. தற்போது தயாரிக்கப்பட்ட சாதனமும் கடந்த ஆண்டு இவர்கள் சீல் பண்ணிய சாதனமும் ஒரே சாதனமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அப்படி இருந்தால் இவர்கள் குறிப்பிடும் அடையாளம் கூறப்படாத ஆசிய நாடு சீனா. ஏனென்றால் முதலாவது சாதனத்திற்கு நிதியுதவி செய்தது சீன ராணுவம். நாம் இரண்டாவதாக குறிப்பிட்ட சாதனம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சாதனம். ஆனால் அது முழுமையான அனுமதிகளுடன் தயாரிக்கப்பட்டு இஸ்ரேலிய அரசினூடாக மற்றொரு நாடுக்கு விற்பனையாகியது. 2 முன் நடைபெற்ற அந்த விற்பனையில் தொடர்பு பட்ட நாடு இந்தியா என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் சொல்கிறார்கள். இதில் நாம் குறிப்பிடும் சாதனம் ஏவுகணைக்கும் ஆளற்ற விமானத்திற்கும் இடைப்பட்ட ஒரு சாதனம்தான். ஆனால் தரையிலிருந்து ஏவப்படும் அந்த சாதனத்தின் மாற்றியமைக்கப்பட்ட இந்த புதிய வடிவம் இந்திய கடற்படை கப்பல்களின் மேல்தளத்தில் வைத்து ஏவப்படக்கூடியது என தெரிய வருகிறது. இப்போது இதில் உள்ள முக்கிய கேள்வியே, நாம் முதலாவதாக குறிப்பிட்ட சட்டவிரோத சாதனம் இவர்கள் கூறும் பெயர் குறிப்பிடப்படாத ஆசிய நாட்டின் கைகளுக்கு போய்விட்டதா இல்லையா என்பதுதான்.